தாம்பரம் அடுத்த மூடுச்சூரில் தட்சணமாறா நாடார் சங்க திருமண மண்டபத்தை தந்தி தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் ப. ஆதவன் ஆதித்தன் மற்றும் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் வை. சுப்பிரமணியன் ஆகியோர் திறந்து வைத்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூரில் நெல்லை தட்சணமாறா நாடார் சங்க திருமண மண்டபம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் நெல்லை தட்சணமாறா நாடார் சங்க தலைவர் காளிதாஸ் நாடார் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் முதன்மை சிறப்பு விருந்தினராக தந்தி தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் ப. ஆதவன் ஆதித்தன் மற்றும் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் வை. சுப்பிரமணியன் திருமண மண்டபத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களுக்கு தட்சணமாறா நாடார் சங்க தலைவர் காளிதாஸ் நாடார் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இதையடுத்து பேசிய தந்தி தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் ப. ஆதவன் ஆதித்தன், அனைத்து துறையிலும் நாடார் சமுதாயத்தினர் திறன்பட செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும் என இளம் தலைமுறையினரை கேட்டுக்கொண்டார். நான் சின்னதா இருக்கும் போது திருச்செந்தூர் கோயிலுக்கு தாத்தாவோட நான் போயிருந்தேன் அவர்களோட. And கோயில் மணி ஒண்ணு அங்க இருந்துச்சு. அண்ட் எனக்கு அது எட்டல, அப்போ இவ்வளவு பெருசா தான் இருந்தேன். அப்ப தாத்தா இனி அவங்களோட தோல் மேல ஏத்தி அந்த மணியை எடுக்க வச்சாங்க. அன்னைக்குதான் நான் டிசைட் பண்ணேன் எங்க ஊரு இந்த ஊரு தான், இங்கதான் வந்து நாங்க வேலை செய்ய வேண்டியது இருக்குது, இங்கதான் வந்து நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது. அதனாலதான் நான் சிபத்தி ஆச்சு நான் நற்பணி மன்றத்தை திரும்ப தொடங்கி வைத்தேன். மேலும் பேசிய நியூஸ் செவன் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் வை. சுப்பிரமணியன், மத சாதி பாகுபாடின்றி அனைவருக்கும் கல்வி அளிப்பது பாராட்டுக்குரியது. சின்ன கிராமத்தில் கூட பள்ளிக்கூடம் உள்ளது. அதேபோல் IAS பயிற்சி மையத்தையும் விரிவுபடுத்த வேண்டும் எனவும் ஒட்டுமொத்த மனித சமூக பாராட்டும் வகையில் நமது பணிகள் இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். சர்வீஸ் வந்து எப்போ பாராட்டப்படுதுன்னா அது ஒரு குடும்பத்துக்கோ இல்லை ஒரு ஊருக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கோ இல்லை கம்யூனிட்டிக்கோ இல்லாமல் மொத்த மக்களுக்கும் பயன்படுற மாதிரி ஒரு சர்வீஸ் தான் சிறந்த சர்வீஸு, ரொம்ப வருஷம் நிற்கும். ஸோ அதனால் அந்த அதை அந்த ஏரியாவை நான் டச் பண்ணுறது உண்மையிலே பெரிய விஷயம். எல்லா குழந்தையோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ பாதி பேருக்கு இன்ஜினியரிங் ஆர்ட்ஸு இந்த ரெண்டே ஒரு பிளாக்ட் மைண்ட் செட்டில் இந்த ரெண்டுலேயே விழுந்துட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2000 ரூபாய்க்கு ஸ்டெனோகிராஃபி இல்லை டேட்டா என்ட்ரி சொல்லி வேலைக்கு போகிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல கைடன்ஸாக வேறு மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி IAS ட்ரைனிங் எடுங்க, ஃபோட்டோகிராஃபி படிங்க, இல்லை ரிப்போர்ட்டிங் படிங்க, இல்லை ஜேர்னலிசம் படிங்க, இந்த மாதிரி நிச் ஏரியாஸ் வேறு தர் ஆர் க்ரோயிங் ட்ரெண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஏரியாஸை கைடு பண்ணக்கூடிய அளவில் நம்ம நாடார் சங்கம் இருந்துச்சுன்னா உண்மையிலே பெரிய விஷயம்தான். இந்நிகழ்ச்சியில் நெல்லை தட்சணமாறா நாடார் சங்க செயலாளர் சண்முகவேல் நாடார், கள்ளிக்குளம் தட்சணமாறா நாடார் சங்க கல்லூரி பொருளாளர் செல்வராஜ் நாடார், தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார், காப்பாளர் வீரகுமார் நாடார், ஐயா வைகுண்டர் மக்கள் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார், தேசிய நாடார் கூட்டமைப்பு குமாரி சிவாஜி ராஜன் உள்ளிட்ட நாடார் சமுதாயத்தினர் கலந்து கொண்டனர்.